இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன் ஐக்யூ 11ஓட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஐக்யூ 11 நம்மளோட பாக்ஸ் வந்து பிஎம்டபிள்யூ எடிஷன். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே எப்பயும் ஐக்யூட பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே பிஎம்டபிள்யூ அப்படின்னு போட்டு ப்ரீமியம் பார்ட்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ்லாம் பெருசாக கொடுக்கல. பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே எப்பயும் வர விஷயங்கள் தான் வருது. உள்ளே வந்து ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு டிபியூ கேஸ், ஒரு டைப் சி 2 3.5 mm ஜாக்கான ஆடியோ கன்வெர்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர், கடைசியாக யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு, அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. புதுசா எதுவும் இல்ல. முதல்ல மொபைலோட டிசைன். டிசைன் பத்தி இங்க பெருசா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு புது டிசைன் வந்து கொண்டு வரல. ஆல்ரெடி ஐக்யூட போன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பாக்கும்போதே தெரியுது. கீழ அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க, அந்த லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேல பெருசா ரெக்டாங்கிள் ஷேப் உள்ள கேமராஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்குள்ள அல்ட்ரா சென்சிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லெதர் பினிஷ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நல்ல கிரிப் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஒயிட் கலர் அப்படிங்கறதுனால அழுக்குப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. சோரால பழைய டிசைன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் போர் அடிக்குது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே வந்தா இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டே இதோட டிஸ்ப்ளேவை சொல்லலாம். இதுல 6.78 inch 2K E6 AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது போக 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ஒரு செம ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது போக பீக் பிரைட்னஸா 1800 nits கொடுத்திருக்கனால செம பிரைட்டான டிஸ்ப்ளேவாகவும் இருக்குது. அது போக இங்க டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பிரைட்டா இருக்கு, ஷார்ப்பாகவும் இருக்கு, டீடைல்டாகவும் இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்குது. அது போக இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க V2 சிப் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதில் இமேஜ் ப்ராசஸிங் இருக்கிறதுனால ஒரு பெஸ்டான அவுட்புட் வந்து இந்த டிஸ்ப்ளேல கிடைக்குது. ஓவராலாக டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம. அடுத்து இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டை இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் போன் இது தான். இது மட்டும்தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால இது மட்டும்தான் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன். முதல்ல இந்த ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 1.3 million வரும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்ணாங்க. நம்ம செக் பண்ணப்ப 1.25 million வந்தது. அவங்க சொன்னதுக்கு நமக்கு வந்தது ஒரு 50,000 ஸ்கோர் வந்து டிஃபரன்ஸ் இருந்தது. அது பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இங்கே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸரோட இங்கே மேசிவான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எல்லா ஹைரன் கேம்ஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுது, நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. எந்த ஒரு லேகும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை. ஸோ செம சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே ஃபோனில் டெஃபினட்டாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. ஓரளவு நீங்கள் ஷார்ட் டைமாக விளையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் அந்த ஹீட்டிங் இஷ்யூ ப்ராப்ளமாக இருக்காது. பட் கண்டினியூஸாக நான் கேம் விளையாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது ப்ராப்ளமாக தான் இருக்கும். மொபைல் வந்து ரியரோட டிஸ்பிளேல ரொம்ப அதிகமாக ஹீட்டை வந்து நம்மளால் உணர முடியுது. அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஸ்னாப்ட்ராகனோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் லேட்டஸ்ட்டாக வந்தது எல்லாமே இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதே மாதிரி இதுலையும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க. சைனால தான் ஆரிஜின் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக பண்ணுறாங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் விவோவில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இதுலையும் கொடுக்குறாங்க. ஸோ விவோ ஃபோனுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்திருந்தாலுமே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபன் டச் ஓஎஸ் 13ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை பத்தி டீட்டெயில்டா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு இருந்தாலுமே இங்க எக்கச்சக்கமான ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. இந்த 60,000 ரூபாய் போட்டு நான் ஒரு ஃபோன் வாங்கினா அதுல இவ்வளவு ப்ளூடூத்ஸா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அது கூட பரவாயில்ல, ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஐக்கியோட ஒரு சில ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இதையும் தாண்டி தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் நிறைய வருது. அதையும் உட்காந்து ஒவ்வொன்றா ஆஃப் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ காசு கொடுத்தா கூட இந்த ப்ளூடூத் தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் ஆட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் அது எல்லாமே இந்த மொபைல்ல இருக்கு. எவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலுமே ஒரு பிரீமியம் போன்ல இதெல்லாம் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இது போக இந்த மொபைலுக்கு 3 ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14, 15, 16 உங்களுக்கு மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் 16 வரைக்கும் அப்டேட் வரும். இது ஒரு நல்ல விஷயம். அப்படியே இங்கே பிளேஸ்மெண்ட்க்கு வந்தால் டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது போக ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி மொபைலெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது ஐக்யூ மொபைலையும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நீங்கள் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழே பவர் பட்டன் இருக்குது. பாட்டமில் வந்தால் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு, மைக் இருக்குது, சிம் ஸ்லாட் இருக்குது. அது ஓப்பன் பண்ணால் டுயல் சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G மொபைல். 9 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக
அதில் 3.5 mm ஜாக்கில் நம்ம ஏற்கனவே பாக்ஸ்க்குள்ளே பார்த்தோம், அதுக்கான கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பொதுவாக ப்ரீமியம் ஃபோன் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் வராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியரில் 3 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாராக 50 MP சாம்சங் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்டரி கேமராவாக ஒரு 8 MP அல்ட்ராவைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு 50 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செம மாசாக இருந்திருக்கும். பட் இங்கே 16 MP டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. கேமராட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியரில் அந்த 50 MP நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்ல பிரைட்டாக நல்ல ஷார்ப்பாக நல்ல டீட்டெயில்டாக ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அவுட்டோரில் நீங்கள் நல்ல சன்லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பிரைட்டாக இருக்குது. அந்த சேச்சுரேஷன், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் டீசெண்டான லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதிலெல்லாம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது. பட் அவுட்டோர் ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கு. பட் இன்டோரில் டீசெண்டான லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது, பெரிய அளவில் எதிர்பார்க்க வேண்டாம். அப்படிங்க செல்ஃபி அப்படின்னு பார்த்தாலுமே அவுட்டோரில் நல்ல லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கு. ஓரளவு டீசெண்டான லைட்டில் இருக்குது இல்லை லைட்டிங்கே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சுத்தமாக செல்ஃபி வந்து நல்லா இல்லை. இது போக கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதெல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு கேமரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படிங்க வீடியோஸ்க்கு வந்தாலுமே ரியலில் வந்து மேக்ஸிமமாக 8K 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K பார்த்தாலுமே 60 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது போக OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஸ்டேபிளாகவும் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மேக்ஸிமமாக 1080 30 FPS தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 60 FPS கூட கொடுக்க முடியாது. நீங்கள் 4K தான் கொடுக்கல, 1080 60 FPS கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது கேமரா வந்து இன்னும் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது போக 120 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் தொடர்ந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி இவ்வளோ வேகமாக மொபைலில் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த வீடியோ இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 25 minutes வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத லைவ் டெஸ்ட் பண்ணி அதை ஷார்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்க. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல இந்த மொபைல யூஸ் பண்ணாலுமே பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. பெருசா இங்க ட்ரைன் ஆகிற இஷ்யூ வந்து இல்லை. ரொம்ப ஓவரா ஹீட் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து பேட்டரி இறங்குது. மற்றபடி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க ரொம்ப ஹெவியான யூசரா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு பேட்டரி வந்து நல்லாவே வரும். இல்ல நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். ஸோ பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கு. இதெல்லாம் போக இதுல ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு, வைஃபை 6 இருக்கு, NFC இருக்கு, டுயல் ஸ்பீக்கர் இருக்கு, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆம்லெட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவே கொடுத்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. கடைசியாக இவ்வளோ விஷயங்கள் கொடுத்தா இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+256, 16+256. 8+256 வந்து 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும், 16+256 65,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த 8+256 எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 50,000 வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டேபிள் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 50,000 வாங்கிக்க முடியும். இப்போ இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 60,000 வச்சிருக்காங்க. 60,000 இந்த மொபைலில் தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாலுமே இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. டிஸ்பிளே வந்து ஓவராலாக மாசாக இருந்தாலுமே இன்னும் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் மாசாக இருந்திருக்கும். அது போக இந்த மொபைலில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது, அதை ஏன்டா கொடுக்கல, அதையும் கொடுத்துருந்துருக்கலாம். IP ரேட்டிங்கும் கிடையாது, தண்ணியில் போட்டீங்க அப்படின்னா மொபைல் புஸ். அதே மாதிரி அந்த ரியர் கேமராவில் அல்ட்ராவைட் ஆங்கிள்ஸ் வெறும் 8 MP தான். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜ். அந்த செல்ஃபி கேமராவுக்கு OIS சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மொபைல் லேக் ஆகுது. இருந்தாலுமே ஒரு மாசான டிஸ்பிளே இருக்குது, ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரி இதெல்லாமே ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் உங்களுக்கு எல்லா டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சி ஒரு 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்குறீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் மாசான டிஸ்பிளேவுக்காகவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 50,000 45,000 அப்படின்லாம் ஒரு மாசம் 2 மாசத்துலேயே ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. 60,000 வாங்கினீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த போனை வாங்க போறீங்க.